नाना विज्ञान संधात्रीं बुद्धि शुद्धि प्रदायिनीं अमृतत्व प्रदम् ಸೌಭಾಗ್ಯ ಸೌಶೀಲ್ಯ ವರಲಕ್ಷ್ಮೀಂ ದದಾತಿಯ ಪ್ರಸನ್ನಾಂ ಸ್ತ್ರೈಣ ಸುಲಭಾಂ ಆದಿಲಕ್ಷ್ಮೀಂ ನಮಾಮ್ಯಹಂ ಸರ್ವಶಕ್ತಿ ಸ್ವರೂಪಾಂಚ ಸರ್ವಸಿದ್ಧಿ ಪ್ರದಾಯಿನೀಂ ಸರ್ವೇಶ್ವರೀಂ ಶ್ರೀ ವಿಜಯಲಕ್ಷ್ಮೀವೀಂ ನಮಾಮ್ಯಹಂ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀ ಸಮಾಹಾರ ಸ್ವರೂಪಾಂತಾಂ ಹರಿಪ್ರಿಯಾಂ ಮೋಕ್ಷಲಕ್ಷ್ಮೀಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀಂ ಸರ್ವಲಕ್ಷ್ಮೀಂ ನಮಾಮ್ಯಹಂ ದಾರಿದ್ರ್ಯ ದುಃಖ ಹರಣಂ ಸಮೃದ್ಧಿರಪಿ ಸಂಪದಾಂ ಸಚಿರಾನಂದಪೂರ್ಣತ್ವಂ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀ ಸ್ತುತೇರ್ಭವೇತ್ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀ ಸ್ತುತೇರ್ಭವೇತ್ ಶಾಂತಾಕಾರಂ ಭುಜಗಶಯನಂ ಪದ್ಮನಾಭಂ ಸುರೇಶಂ ವಿಶ್ವಾಕಾರಂ ಗಗನಸದೃಶಂ ಮೇಘವರ್ಣಂ ಶುಭಾಂಗಂ ಲಕ್ಷ್ಮೀಕಾಂತಂ ಕಮಲನಯನಂ ಯೋಗಿ ಹೃದ್ಯಾನಗಮ್ಯಂ ವಂದೇ ವಿಷ್ಣುಂ ಭವಭಯಹರಂ ಸರ್ವಲೋಕೈಕನಾಧಂ. ಅಖಿಲ ಉಲಹಂಗಳಕ್ಕೂ ಅನ್ನಯೇ ತಂದೆಯೇ ನಾರದನ್ ವಣಂಗುಗಿರೇನ್. ವಾಳ್ಗ ವಳರ್ಗ. நாரதா, எங்கிருந்து வருகிறாய்? தேவலோகம் இன்று எண்கணித சாஸ்திர பயிற்சிக்கு ஒரு அவை அமைத்து அதற்கு என்னை தலைவராக அமர்த்திவிட்டது. உயர்ந்த பயிற்சியும் உறுதியான கொள்கை இருந்தும் ஒரு முடிவுக்கும் வராமல் கருத்து வேறுபாடும் ஒருவருக்கொருவர் மோதலும் தாயே சங்கடமாகிவிட்டது. இருக்கட்டும், விவாதத்திற்குரிய விஷயம் என்னவோ? தாங்கள் தான் இறைவா. நான்? ஆமாம். என் இலக்கணமோ எட்டு என்றால் துஷ்ட எண்ணாக துன்பம் தரும் எண்ணாக குறிப்பிட்டு சொல்கிறது. பிரபுவின் திருநாமமோ லட்சுமி நாராயண சுவாமி. எட்டெழுத்து பரந்தாமன் தங்களுக்கு பிரியமான மந்திரம் அஷ்டாட்சரி. எட்டு எட்டெழுத்து பிரியரான எம்பெருமான் தங்களை அதன் துன்புறுத்தும் சக்தி அணுவளவும் பாதிக்கவில்லை என்ற கருத்தே விவாதத்திற்கு காரணமாயிற்று. ஆகையினால் இறைவனே கருணை கூர்ந்து யாரும் அறியாத எட்டின் மகிமையை எடுத்துச் சொல்ல வேண்டுகிறேன். எட்டுக்கு விளக்கம் கேட்க வேண்டியது என்னிடமல்ல, எட்டு செல்வங்களையும் அள்ளி தருபவளான உன் அன்னை மகாலட்சுமியிடம். அன்னையே, என்னிடம் என்ன இருக்கிறது நாரதா? அஷ்டைஸ்வரியம் வழங்க எனக்கு அருள் பாலித்து என்னை இதயத்துக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி. எட்டு என்ற எண் பாதிக்காமல் இருக்க எட்டு வித ரூபங்களுடன் என் சுவாமியை எப்போதும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எட்டு வித ரூபங்களா? ஆம் நாரதா. அதோ பார், ஆதிலட்சுமி, கஜலட்சுமி, தானியலட்சுமி, தனலட்சுமி, தைரியலட்சுமி, வித்யாலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, இவைதான் அஷ்ட ஐஸ்வர்யம் வழங்குகின்ற அஷ்டலட்சுமியின் வடிவங்கள். ஆஹா, தாயின் தரிசனம் தத்துவத்தின் விளக்கம், பொருள் உணர்த்தும் அருள் வடிவங்கள். எட்டாகி நின்று எல்லாம் தருபவள் லட்சுமி. இந்த அஷ்டலட்சுமி சுரூபங்கள் என் சேவைக்காக மட்டும் இருக்கக்கூடாது. பக்தியோடு எந்த ரூபத்தில் அச்சித்தாலும் சரி, அந்த ரூபத்திலே காட்சி தந்து விருப்பங்களை நிறைவேற்றி அந்த ரூபத்தை மீண்டும் தன்னுள் இணைத்துக் கொள்வாள் மகாலட்சுமி. யுகயுகங்களாக எழுதாத ரகசியமான அஷ்டலட்சுமி மகிமையை நான் உனக்கு உபதேசிக்கிறேன். நீ விநாயகனிடம் கூறி புராணமாக எழுத வைத்து உலகமெல்லாம் பரவும்படி செய். ஆணை. அஷ்டலட்சுமி வரிசையில் ஆனந்தத்தை தர வருகின்றாள் ஆதிலட்சுமி.
அந்த அம்மையே வரலட்சுமி என்று விளக்கமளிக்க மாண்புமிக்குதர் வரலாற்றை பரமேஸ்வரன் உன் தந்தையாரே ஆரம்பித்து வைத்தார். ஒரு நாள் கைலாயத்தில் ஓம் நம சிவாய சிவனுக்கு கீதமே மலர ஜலி மங்கள ஆரத்தி ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற சிவனுக்கு கீதமே மலர ஜலி மங்கள ஆரத்தி மங்கள அனைத்திலுமே ஆதார தர்மமே துலங்கிட செய்கிற நடனமிது வையகமே சகல நலமோடு விளங்கிட சடங்கையின் நாதமிது அனைத்திலுமே ஆதார தர்மமே துலங்கிட செய்கிற நடனமிது வையகமே சகல நலமோடு விளங்கிட சடங்கையின் நாதமிது அகில புவனம் ஒரு வரம் வேண்டிட அகில புவனம் ஒரு வரம் வேண்டிட கைலாசந்தனில் எடில் மின்னிட சதுர்வேதமுடு சப்தவர்ணமுடு பஞ்சபூதமுடு ஆறு காலமுடு சதுர்வேதமுடு சப்தவர்ணமுடு பஞ்சபூதமுடு ஆறு காலமுடு யாவும் மோகமுற தழுவும் மேனியொடு மனிதர் தேவர் தொழும் பிரபஞ்ச ஜோதியே யாவும் மோகமுற தழுவும் மேனியொடு மனிதர் தேவர் தொழும் பிரபஞ்ச ஜோதியே சிவன் பவானி சங்கமானதே சிவன் பவானி சங்கமானது நரநாரி தாம்பத்யமானது Bang 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 bang
ஒன்றுமில்லையம்மா. நான் பேசினால் தப்பம்மா. வீடா வாசலா? பேர்தான் அன்னபூரணி. ஆனால் உங்கள் கணவர் புரியும் தொழில் என்ன? பிச்சாரணம். இப்படி நான் சொல்லவில்லையம்மா, உலகமே சொல்கிறது. எப்படி சொன்னால் நமக்கு என்ன? தாய்க்குலம் அனைத்துக்கும் லட்சிய பெண் நீங்கள். பரதேசியை தேடி அவருக்கு மாலையிட்டு மாளிகை வாசம் இல்லாவிட்டாலும் இந்த மலைவாசத்தையே தாங்கள் ஏற்று இல்லறம் நடத்துகிறீர்கள். இறைவா வரவா. தாயே போய் வரவா. நாராயணா. தேவி கேட்டீர்களா? நாரதன் பேச்சை பொருட்படுத்தாதே தேவி. நாரதன் பேசவில்லை, உலகமே பேசுகிறது. தேவி இறைவா, எனக்கு ஒரு அபூர்வ நகரம் வேண்டும். கட்டித்தாருங்கள், தயங்காதீர்கள். பார்வதி, இதயம் ஒன்று இருக்குமானால் ஆசையும் இருக்கும் அல்லவா? அந்த வைகுண்டத்தை விட, அந்த பிரம்மலோகத்தை விட மிகவும் சிறப்போடு எனக்காக. உமா, எனக்கு இல்லையே அந்த பூலோகத்து பெண்களின் அதிர்ஷ்டம். அவர்கள் தன் புருஷர்களை எது கேட்டாலும் உடனே தருவார்களாம். பிரபு நீங்கள் எந்த பக்தன் எது கேட்டாலும் தருவீர்கள். மனைவி நான் கேட்டால் அதுக்கு பதில் மௌனம். சரி பார்வதி, உன் விருப்பம் நிறைவேறுவதற்கு இப்போது நீ அனுஷ்டிக்க வேண்டியது வரலட்சுமி விரதம். மலையரசன் மகளே, சகல லோகங்களும் வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து உய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் சதாசிவன் முதல் முதலாக இந்த விரதத்தை மங்கள சுரூபணியான உன்னை தொடங்க வைத்திருக்கிறார். உன் விருப்பத்திருக்கணுங்க. ஒரு அபூர்வ நகரம் வெகு விரைவில் உருவாகப் போகிறது. அந்த முயற்சியில் இனி இசைவோடு ஈடுபடலாம். நலமாகட்டும். இறைவா, என் விரதம் பலித்தது, வரலட்சுமியின் அருள் கிடைத்தது. நகரை வடிவமைத்து உருவாக்க தேர்ச்சி பெற்றவரை உடனே வர சொல்லுங்கள். பார்த்தவர் பாராட்டி பரவசமடைய செய்யும் படைப்பாளியான மயன்தான் அதற்கு தகுந்தவர். பொருத்தமான முடிவு சோதரா. மயனை வரவழைக்கலாம். மயா. அன்னை வரலட்சுமி, அன்னை பார்வதிக்கு அருள் வழங்குவது, இறைவன் என்னை பற்றி உங்களிடம் அறிமுகப்படுத்துவது, இந்த அன்னையின் கருணை, இந்த அன்னையின் கனிவு, ஆண்டவன் திருவருள் அடியேனுக்கும் கிடைத்தது. மயா, பேச்சிலே காட்டும் திறமையை ஒரு பெரிய நகரை நிர்மாணிப்பதிலும் காட்ட வேண்டும். அப்படியே. அந்த நகரத்தை பார்த்த உடனேயே பார்வதி தேவி பரவசப்பட்டு. மயன் சிருஷ்டியே அதுதானே. சிவோகம். புவனம் யாவும் விழிபூக்க வியந்து பார்க்க மனையின் சாஸ்திரந்தனை கடலின் இடையில் வைத்து பார்வதி ஈசன் இருவரும் மகிழ்ந்து வாழ்ந்த எழில் துலங்கிடும் இலங்கையை படைத்தான் மயனும். இறைவா, இறைவா, வண்ணப்போடு வண்ணமோடு அழகிய லங்கான் நகர் அமைப்பு பூர்த்தியானது. முகூர்த்தம் வைத்து கிரகப்பிரவேசம் நிகழ்த்துவதற்கு தகுந்த புரோகிதரை வர சொல்லுங்கள். திருப்பணி முடித்து வைத்த எனக்கு புதுப்பணியா? அப்பப்பா, புரிந்து கொள்ளாமல் பேசுவதேன் சுவாமி. புரோகிதர். ஓ, புரோகிதர். ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய். புரோகிதரை அழைத்து வருகிறேன். ஓம் நம சிவா. பக்தா ராவணா. இறைவா, என்னை வாழ வைக்கும் தலைவா. சங்கரா, சம்போ வணக்கம். நம சிவாயத்தை நெஞ்சில் வைத்து நாதன் தாள்களை தரைமேல் தாங்க துடிக்கும் இந்த அடிமை என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள் பிரபு. ஆணையிட்டு ஆணையிட்டு அலுத்து போன நாம் இன்று வேண்டிக் கொள்ள இங்கு வந்திருக்கிறோம். வேண்டிக் கொள்ளவா? ஆமாம் ராவணா, பார்வதியின் வேண்டுகோளின்படி
புதுமையான நகரம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரவேசிக்கும் விழாவுக்கு நீ வந்து புரோகிதம் செய்ய வேண்டும். என்ன இது? என்ன என்றா? நீ என்ன சாமான்யமா? நவ வியாகரண பண்டிதன், நித்தியம் கோடிலிங்கார்ச்சனை செய்யும் பக்தரில் மகா உத்தமன், என் தந்தை நான்கு முகங்களுடன் நான்கு வேதங்களை மட்டும் பாராயணம் செய்து கொண்டிருப்பார். பக்தன் நீயோ பத்து முகங்களுடன் ஏக காலத்தில் வேத வேதாந்தங்களை பாராயணமும் பாடமும் செய்வதில் உயர்ந்தவன், புனித புலஸ்திய வம்சத்தின் புகழுக்குரியவன், பிரம்மஞான பக்குவம் பெற்ற வேத வித்தகன். பாராட்டு பட்டியல் தொடரட்டும். ஆனால் என்று நிறுத்தினால் அம்மையப்பனுக்கு ஏமாற்றம் ஏற்படும். அம்மையப்பன் ஏமாறவும் கூடாது, அப்படி ஏமாற்றி இந்த ராவணேஸ்வரன் அனுப்பவும் கூடாது. என்ன நாரதரே? ஏற்றுக்கொள்கிறேன். வடகிழக்கு திசையின் நாயகனே, உன் மீது புரித நீர் தெளிக்கின்றேன். நெஞ்சை எள்ளும் ஸ்படிகலிங்கம், நினைவை கிள்ளும் ஸ்படிகலிங்கம், அஞ்சலிக்க ஆராதிக்க என் அரண்மனையை அலங்கரிக்க இதுவல்லவா வேண்டும்? ஏதோ சந்தேகமாகவே இருக்கிறது. எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது. சிறந்த முறையிலே புதியதோர் நகரை வடிவமைத்து உருவாக்கிய உன் படைப்பு திறமை அற்புதமானது. பிரபுவும் நானும் மகிழ்ச்சி அடைந்தோம். இனிமேல் உன் புகழ் திக்கட்டும் பரவட்டும். என் பாக்கியம் தாயே. புகழுக்குரியவரே, அகில உலகங்களும் அதிசயிக்கும் வண்ணம் பொறுப்பேற்று நடத்தி முடித்ததற்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள். என்ன வேண்டுமோ அதை தயங்காமல் தெரிவிக்கலாம். உறுதி மாறாது என்று உமாதேவி சொன்னால் என் உள்ளத்தில் உள்ளதை சொல்ல முடியும். மனமறிந்து சொல்கின்றாயா? அம்மா, உன் விருப்பம் போல் கொடுத்து அனுப்பி விடுவது நல்லது. எனக்கும் அதுதான் சரியாக படுகிறதம்மா. சொன்ன பிறகு மாற்றிக்கொள்வது தப்பு, ஆனால் என்னை போல் தந்த பிறகு தவிக்க வேண்டாம் என்பது என் அபிப்பிராயம். விவாதம் எதற்கு? மன்னியுங்கள், புறப்படுகிறேன். ராவணா, பிராமணனை வெறுங்கையோடு அனுப்பி பழக்கமும் இல்லை, வழக்கமும் இல்லை. என்ன வேண்டும்? ஏன் குழப்பம்? தென் திசைக்கு ஒரு தலகமான இந்த லங்காபுரியை எனக்கு தட்சிணையாக தர வேண்டும் அம்மா. தேவி, இன்னும் உன் வேதனை தீரவில்லையா? வேதனைப்பட பிறந்தவளுக்கு அதை தவிர வேற என்ன மிஞ்சும்? கொஞ்சம் பரந்த நோக்கத்துடன் பிரச்சனையை அணுகிப்பார். பாதிக்கும் வேதனைகள் வெளிப்புறத்திலிருந்து என்றும் வருவதே இல்லை. கோரிக்கையற்ற மனசே முடியாவதில்லை. அமைதிதான் கைலாசம். பார்வதி, அண்ணன் வார்த்தையில் பொருளும் உட்பொருளும் புரிந்திருக்குமே?
அடியார்கள் மனமே ஆலயம் அல்லவா? நமக்கு மாதாவின் வரலாறு எழுதும் வழியை தொடரலாமா? நாராயண் உயர்ந்த பதவியில் அமர்ந்தவன் தேவர்களுக்கு தலைவர் தேவேந்திரன் இப்படி விளையாடிக் கொண்டிருப்பதா? தேவேந்திரா, நாரதன் என்று ஒருவன் வந்திருக்கிறேன். அப்படியா? வாழ்க மகேந்திரன். வாழ்த்துகிறாய். இனிமேல் எனக்கு என்ன குறை இருக்க போகிறது? உன் விஷயமாகத்தான் சொல்ல ஓடி வந்தேன். எங்கு தொடங்குமோ, எங்கு முடியுமோ, என்ன சொல்வது? என்ன விஷயம், என்ன வேண்டும்? எதற்கு விடு, அங்கு உள்ளதை இங்கே, இங்கு உள்ளதை அங்கே சொல்லக்கூடாது. இங்கு வரும்போதே உறுதி எடுத்துக்கொண்டேன். நாரதா, இப்போதே சொல்லிவிடு. என்ன சொல்வது? பதவியால் நீ கொழுத்து போய்விட்டாய். இருந்தாலும் நான் இதை சொல்லலாமா? சொல்ல மாட்டேன். பொறுப்பை தட்டி கழிக்கிறாய். அகந்தையின் உருவே ஆட்டம் போடும் நீ மாட்டிக்கொள்ளப் போகிறாய் என்று தேவலோகம் சொல்லலாம். நான் சொல்லலாமா? கூடாது. சொல்லு என்று என்னை கட்டாயப்படுத்தாதே. சொல்ல மாட்டேன். யார், யார் என்ன இழிவாக பேசியது? என்ன கேள்வி? அந்த மகாலட்சுமி மாதா தான். லட்சுமி மாதா? மாதா? ஓஹோ, அதெல்லாம் எனக்கு எதற்கு? போகட்டும். பாவம் என்று ஒரு பெண்ணுக்கு உயர்வு தரும் ஆர்வத்தில் பொறுப்புள்ள சபையிலே நிதி இலாக்காவில் அமர்த்தி பெருமைப்படுத்தினேன். அது என் புத்தி குறைவு. இன்றோ நாளையோ அந்த பொறுப்பிலிருந்து நீக்கி அந்த மாதாவின் அகந்தையை குறைத்து விடுகிறேன். அப்படி செய்தால்தான் என்னை புரிந்து கொள்வார்கள். சிரிப்பின் சங்கீத ஓசையிலே சிந்திக்க மறந்த தேவேந்திரா, இங்கு ஏன் வந்தீர்கள்? போங்கள், போய் உங்கள் வேலையை பாருங்கள். துர்வாசரே, பரிதாபம். நானும் பொறுமையடைந்தால் உன் நிலைமை என்னவாகும்? நான் உன்னை சந்திக்கவே வைகுண்டத்திலிருந்து வருகிறேன். மகாலட்சுமி பிரசாதத்தை வாங்கிக் கொள். சிக்கல் தீரும், சிறப்புகள் சேரும். லட்சுமி தேவேந்திரா, என்று உண்ட அகம்பாவம். செல்வம் எல்லாம் தருவதற்கு அதிதேவதையான மகாலட்சுமி பிரசாதத்தை இப்படி அலட்சியப்படுத்தலாமா? பொழுது விடைந்தால் இந்த மலர்களை எனது நந்தவனத்திலிருந்து நான் தான் தினமும் அனுப்பி வைக்கிறேன். அதை அவர்கள் கழுத்தில் அணிந்ததை நான் பிரசாதமாக ஏற்பதா? அடே மூடனே, அதிகார மமதைக்கு ஆட்பட்டு என் பிரசாதத்தையே அவமதிக்கிறாயா? அதற்கு பிரதிபலனாக செல்வமெல்லாம் இழந்து ஆட்சியும் இழந்து அலைவாயாக. இதுதான் உனக்கு தகுந்த தண்டனை. பிரபு, பிரபு. யாரது? நான் தான் பிரபு, உங்கள் பட்டத்தரசி இந்திராணி. திடீரென்று நமது காமதேனுவும் கற்பக விருட்சமும் பாரிஜாதமும் சிந்தாமணியும் அப்சரசுகளும் நவநீதிகளும் ஆலகடலில் மூழ்கிவிட்டன பிரபு. திக்பாலகர்கள் திறமையற்று போய்விட்டார்கள். நமது சொர்க்கம் சுடுகாடு போல் ஆகிவிட்டது. தேவி, தேவி. நாராயண, நாராயண. நாரத முனிவரே, அட போய பிச்சைக்காரன் சொல்லி பூலோகத்தில் மட்டுமின்றி நினைத்து இங்கே வந்து விட்டதா? நாரத முனிவரே, நான் தான் தேவேந்திரன். நாராயணா, நான் போகும்போது இருந்த பதவி திரும்பி வரும்போது இல்லையா? எல்லாம் காலத்தின் மகிமை. நீ ஏதோ நமக்கு வேண்டிய ஒருவருக்கு உன் ஆட்சியில் உத்தியோகம் போட்டு தருவாய் என்று நம்பி உன் தட்சணையுடன் இங்கு வந்தேன். என் அதிர்ஷ்டம் தப்பித்தேன். அப்போதே கொடுத்திருந்தால் அவ்வளவுதான். நாராயணன், நாராயணன். முனிவரே, பதவி போனால் என்ன? ஆரோக்கியமான உடல், அதற்கேற்ற இரு கைகள், உழைத்து பிழைக்க கூடாது. முனிவரே, நாங்கள் வாழ்ந்து கெட்டவர்கள், ஒரு வழி காட்டுங்கள். நாராயண, போதும், எழுந்திருங்கள். இப்போது நீங்கள் பிடிக்க வேண்டியது நாரதன் காலை அல்ல, சகல தேவதைகளும் ஆராதிக்கும் லட்சுமி நாதனான நாராயணன் பாதங்களை. வாருங்கள், வா இந்திரா. நாராயண, நாராயண. வைகுந்த வாசா, முதலின்றி கதி என்று வந்தேன். சரணம், சரணம், உன் பாதமே சரணம். நாராயண. வா நாரதா, நாரதா. என் லட்சுமி என்னை பிரிந்து விட்டாள். அந்த இந்திரன் செய்த தவறு யாரது? இந்திரனா? அமரேந்திரா, உன் பிழையால் என் இதயனாகி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாள்.
நான் இங்கே தனியாக்கப்பட்டேன். ஆட்சி கிடைத்த மறுகணமே கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து பதவியில் ஏற்றிவிட்டவரை இகழ்ந்து உன் இஷ்டப்படி நடந்து கொள்ளலாமா? நல்லவன் வல்லவன் என்று பதவியில் அமர்த்தினால் இப்படி செய்யலாமா? ஏதோ அகம்பாவத்தில் தவறு செய்துவிட்டார், இப்போது வருந்துகிறார். நல்ல அனுபவம், நான் பிரிந்து விட்டேன் சுவாமி. இறைவா தண்டனை போதும், கருணை புரியுங்கள். தேவரும் அசுரரும் சேர்ந்து மந்திர பர்வதத்தை மத்தாக நிறுத்தி வாசுகியை கயிறாக வைத்து பார்க்கடலை கடையும் போதுதான் எனக்கும் உனக்கும் லட்சுமி கடாட்சம். அப்படியே பிரபு, என் ஜென்ம விரோதிகளான அந்த அசுரர்களின் காலை பிடித்தாவது என் பதவியை மீட்டுக் கொள்கிறேன். நன்மங்கலம் வாய்ந்ததிதே சொர்க்கராஜ்ய சிம்மாசனமோ, குலமோங்க நிறைகின்ற புகழ் சேர்க்க தேவரின் உலகாள வருதோ உச்சைஸ்வரம் பா. அது கல்ப விருட்சமோ அது காமதேனுவோ, பாரிஜாதங்கள் பூ பூத்த மரமோ, அமுதம் பொழிய சந்திரனோ அமுதமிதையோர் பாத்திரம் கொண்டு தன் மந்திரி அருள நின்றான். அழகும் விளையாடும் பத்மத்தில் அவதரித்தாள் சர்வ சம்மோகனாகார நங்கை லக்ஷ்மி. அஷ்டதிக்கணும் இவளையோர் தாய் என்பதறியும் ஹேமகும்பாபிஷேகம் அம்மைக்கு புரியும். ஹேமகும்பாபிஷேகமும் அம்மைக்கு புரியும். அம்மா கஜலட்சுமி, உன் போன்ற ஒரு ரத்தினத்தை நான் பெற்றெடுத்ததினால்தான் ரத்னகர்பன் என்ற பெயர் என்னை என்றும் புகழுக்குரியவனாக்கி பெருமைப்படுத்துகிறது. மருமகனே, இந்த சுப முகூர்த்தத்தில் என்றும் வாடாத இந்த அபூர்வ தெய்வீக மலர் மாலையை என் மகளுக்கு நீங்கள் அணிவிக்கும்படி வேண்டுகிறேன். தேவேந்திரா, பதவியில் உள்ளவன் மமதையில் நடந்து கொண்டால் வீழ்ச்சி நிச்சயம் என்று அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டான். இந்த முறை உன்னை மன்னித்து இழந்த உரிமைகளுடன் கூட இந்த செல்வங்களையும் வழங்கி அருள்கிறேன். ஆனால் உன் தவறு உனக்கு என்றும் நினைவில் இருப்பதற்காக உனக்கிருந்த சக்திகளில் சிலவற்றை மானிடருக்கு வழங்குகிறேன். உன் பொறுப்புகளை நீ மறந்துவிட்ட சமயம் உன் அவசியம் இல்லாமல் செய்ய வேண்டியவர்களை
மானிடர்களே செய்து விடுவார்கள். இதை மறந்து விடாதே. திருந்தி விட்டேன் தாயே. என்று சொன்னேனே நாரதரே. முதல் முறை என்றால் எழுதினாயா என்ற அர்த்தம், இரண்டாம் முறை என்றால் எதுவரை எழுதினாய் என்று கேட்கிறதாக அர்த்தம் இளம்போதரா. ஓஹோ, தானலட்சுமி புராணத்திற்கு ஆரம்பம் எப்படி என்றால், உழவர் பெருமக்களே, நீங்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற சங்கராந்தி விழாவில் பங்கேற்க எமக்கு இன்று நேரம் இல்லை. என்ன இது மன்னவா? அமரேந்திரனின் அழைப்பை ஏற்று அமராவதிக்கு போகிறோம். நட்டினை விழா ஏற்பாடுகள் நாடி உங்கள் அழைக்க காத்திருக்கும் உழவர் பெருமக்கள். இங்கே இவர்கள் காத்திருக்கலாம், அங்கே இந்திரன் காத்திருப்பாரே. நேரம் இருந்தால் வருவாரே. முதலில் சங்கராந்தி விழாவை ஆரம்பித்து விட்டு அங்கிருந்தே இந்திர சபைக்கு போகலாம். தேவி, திரும்பி வந்து ஆரம்பிக்கலாம் அல்லவா? தாமதித்தால் அமரேந்திரன் தப்பாக நினைப்பாரே. அதற்காக தானிய லட்சுமி அலட்சியப்படுத்தினால் நாட்டிற்கே நன்மை அளிக்க. அமரேந்திரனை அவமானப்படுத்துவது அதைவிட ஆபத்து என்பது என் அபிப்பிராயம். தேவி, இந்திரன் என்று வானம் பொழியுமா, மழை என்று பயிர் விளையுமா, விளைச்சல் என்று தானிய லட்சுமி வருவாளா? மக்களுக்காக மன்னவன் சில விஷயங்களில் தான் விட்டுக் கொடுக்கலாம். தயவு செய்து என் பேச்சை தட்டாதீர்கள். கைகேயி சொன்ன பிறகு மறுப்பேனா? என் இனிய மக்களே, பொங்கல் விழாவை மங்களகரமாக கொண்டாடுங்கள். போய் வந்தவுடன் சந்திக்கிறோம். வருக வருக. சூரியகுல மன்னவரே, வீரியமுள்ள நல்லவரே, மண் காக்கும் மாவீரா, மாண்புமிக்க தசரதா, கேகயன் பெற்றெடுத்த கைகேயி தங்கமே, மேகத்தின் மழையாக மின்னலில் ஒளியாக தாகத்தின் உணர்வாக தசரதன் கமைந்தவளே, உன்வரவால் எங்களிடம் ஓர் புதிய நல்லுறவை இன்று பெறுகிறது இனிக்கிறது நிவாழ்க. இனிக்கிறது நிவாழ்க. ரகுகுலத்தின் ரத்தன தீபமே தசரத ராஜேந்திரா, உங்கள் வருகை எமக்கு மட்டிலா மகிழ்ச்சி அளிக்கிறது. அம்மா கைகேயி, விண்ணுலகுக்கு வந்த நீங்கள் இதை உங்கள் மண்ணுலகம் போல் நினைத்து எம்மை பெருமைப்படுத்துங்கள். உங்கள் ஆதரவும் அன்பும் எனக்கு இங்கேயே இருக்க தோன்றுகிறது. மிக்க மகிழ்ச்சி. நட்பு உறவாகட்டும், நானும் வரவேற்கிறேன். வாழ்த்துகிறேன். மண்ணுலகத்து மைந்தன் ஒருவனை மதித்ததற்கு மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறேன். இந்த நல்ல உள்ளங்களைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். Thank you.
தர்ம தேவதையின் நான்கு பாதங்களால் நடைபழகிய என் ராஜ்யத்தில் பஞ்சமா? வசிஷ்ட முனிவரே, அமைச்சர் சுமந்திரரே, என் பாவத்துக்கு பிராயச்சித்தமே இல்லையா? என் மக்களை கொடுமையான பஞ்சத்திலிருந்து காப்பாற்ற ஒரு வழியும் இல்லையா? வருண ஜபம் செய்யலாம். எல்லா வேள்விகளும் செய்துவிட்டோம், ஆனால் மழை மட்டும் பெய்யவில்லை. தசரதா, காலத்தின் கையசைவில் காரியங்கள் நிகழ்கின்றன. மன்னர் உண்ணாமல் இருக்க தொடங்கி பல நாட்கள் ஆகிறது. பட்டினி கிடந்தால்? இல்லை அமைச்சரே, நாட்டு மக்கள் பட்டினியால் மடிந்து கொண்டிருக்கையில் மன்னனுக்கு மட்டும் உணவா? தாயே தானிய லட்சுமி மாதா, என் நாட்டு களஞ்சியங்களில் தானியங்கள் கொட்டி கிடக்கும் என்று எட்டு திசைக்கும் தெரியும். ஆனால் இந்த மண் வறண்டு போனது இந்த தசரதனின் பதவிக்காலத்தில் தான் என்பதை எதிர்காலம் சுட்டி காட்டுமல்லவா? காய்ந்து போன என் ராஜ்யத்தில் மழையாக நீ வருவாயா? தண்டிக்கப்பட வேண்டிய என் ஒருவனுக்காக மக்களை மடிய வைப்பாயா? சொல்லு தாயே, சொல்லு. தசரதா, தாயே, பொறுப்பில் உள்ளவர்கள் புகழுக்காக கூப்பிட்ட இடம் போவது பிரச்சனையாகும் என்று உணர்த்துவதற்கும், வரப்போகிறவர்கள் கவனமாக இருப்பதற்கும் இந்த நிகழ்ச்சிகள். விபாண்டகரின் மைந்தனான ரிஷி சிங்கரை உன் நாட்டிற்கு வரவழி. அவன் கால்பட்டால் மழை பொழியும், தானியம் விளைய நான் அருள்கிறேன். சுபமுண்டாகும். அமைச்சரே, உடனே ரிஷ்யசிருங்கர் ஆசிரமத்துக்கு புறப்பட உரிய ஏற்பாடுகளை செய்யும். தேகாட்சரம் நமயிதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாக்ஷராணி ஏதத்வை நாராயணஸ்யாஷ்டாட்சரம் பதம். ஓ சாந்த சாந்த. தர்மம் சர ஸ்வாத்யாய ப்ரவசனாப்யாம் ந ப்ரமதிதவ்யம் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சார்யதேவோ பவ. ஓம் சாந்த சாந்த. சஹனாவவது சஹனௌ புனக்து சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை.
ஓம் சாந்தஹ சாந்தஹ சாந்தஹ. சுவாமி, எங்கள் ராஜ்யத்திற்கு வந்து நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உதவியா? உனக்கா? நானா? செய்ய முடியுமா? என்ன உதவி? தற்போது எங்கள் ராஜ்யம் பஞ்சத்தால் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. சக்தியை ஒருமுகப்படுத்தி மழை வரச் செய்யுங்கள். பஞ்சத்து காளான என் நாடு உங்கள் பாதம் பட்டு மழை பொழிந்து வளம் கொழிக்கிறது. உங்கள் உதவியை என்றும் மறக்க மாட்டோம். இனிமேல் உங்கள் விருப்பப்படி தவம் புரிய நீங்கள் வனத்திற்கு புறப்படலாம். தவம் புரிந்து கொண்டே இருப்பது என் விருப்பம் என்று நான் சொல்லவில்லையே. என்றால் மன்னர் அங்கீகரித்தால் உங்கள் மகள் சாந்தாவை மணந்து கொண்டு உங்களில் ஒருவனாய் இங்கிருந்து மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். நடக்கட்டும். மாப்பிள்ளைக்கு உறவாக நான் இருக்கிறேன் நாரதன். மகத்தான என் சக்திகளை ரிஷ்யசிருங்கர் வசப்படுத்தினால் இந்த சாந்தா ரிஷ்யசிருங்கரையே வசப்படுத்தி விட்டாள். பாராட்டும் வகையில் திருமண பொறுப்பை நான் ஏற்கிறேன். என்ன தசரதரே? என் மகளை ரோமபாதருக்கு என்றோ தத்தம் கொடுத்து விட்டேன். ஆகையால் இது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. தாங்கள் நடத்தி வைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் மறுப்பேனா? இன்று போல் என்றும் வாழ்ந்து இருவோர் உயிராய் இணைந்து இல்லறம் நடத்தி நீங்கள் வாழ்க வாழ்க. என்ன குபேரா, மணமக்களுக்கு ஆசி வழங்கவில்லையே? எப்படி தாயே, இந்த திருமணத்திற்கு யாரும் இந்த குபேரனை கடனுக்கு அணுகவில்லையே என்று ஒரு சிறு வருத்தம். காலம் கைகூடி நாளை உங்கள் நாதனின் திருமணம் நிச்சயமாகி அதற்கு இந்த குபேரன் கடன் வழங்கக்கூடிய முறையிலே வாய்ப்பு ஒன்றை உருவாக்கி தருமாறு. அப்பா, அந்த ஸ்ரீனிவாசனுக்கே கடனா குபேரா? அள்ளி கொடுக்க அம்மா இருக்கிறார்கள். உமக்கு என்ன பிரம்மச்சாரி? அம்மா கருணை காட்டுவீர்களா? உன் விந்தையான கோரிக்கை என் சுவாமிக்கு எத்தனை வேதனைகளை தரப்போகிறதோ. இருந்தும் பக்தர்களின் விருப்பங்களை தீர்ப்பதற்கு பகவான் வேதனைகளை சுமப்பது என்பது சர்வசாதாரணம் தானே. நன்மை உண்டாகும். வாழ்க வாழ்க வாழ்க. நேரே நாட்டு முத்தி நேரே எனக்கு ஒரு பழம் மனசரு பழம் கொண்டாடியா.
மல்லிகா, மதியானை வந்து... கொல்லாத யானையே, போய்விடு. ராஜகுமாரி எங்கே? ஏய், யார் நீ? பெண்களுக்கே உரிய அரண்மனை நந்தவனத்துக்குள் நீ எதற்காக வந்தாய்? இந்த கேள்வியை அந்த நிலவு கேட்டால்தான் இந்த ரசிகன் சொல்வார். கேட்பதாக சொல்லிடி. என் பெயர் ஸ்ரீனிவாசன். அவள் பெயர்? எங்கள் ஆகாசராஜனின் செல்வமகள் பத்மாவதி. தெரிந்ததா? புறப்படு. நானா? என் உயிரை இங்கே விட்டு நான் போவதா? போய்விடு. தாதியே, போவதற்கு முன் என் உயிர் போய்விடுமே. வெடியால் உன்னை அழைக்கிறான். விடமாட்டான் போல் இருக்கிறது. காவலாளி! அங்கே பத்மா, இங்கே பத்மா, இங்கே பத்மா, எங்கே பாரும் பத்மாவதி. ஐயோ, இது ஏதோ பைத்தியம் போல் இருக்கிறது. இனிமேல் இங்கிருந்தால் ஆபத்தாகிவிடும். வாருங்கள், போகலாம். கவலைப்படாதே சீனிவாசா, நான் போய் ஆகாசராஜனை பார்த்து பேசி பத்மாவதியுடன் உன் திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்கிறேன். சரிதானே? நீ நிம்மதியாயிரு. குறி சொல்றே அம்மா, குறி குறியா? குறி பச்சமல பவழமல குறத்தி அம்மா, நானு இச்சையெல்லாம் எடுத்து சொல்ல இங்கே வந்தேன். நானு நான் என்ன சொன்னாலும் பலிக்கும். கஞ்சி காமாச்சி, மதுர மீனாச்சி, காசி விசாலாச்சி, நான் என்ன சொன்னாலும் பலிக்கும். கைய காட்டு. நினைச்சத சொல்லவா, நடந்தத சொல்லவா, வளர்ந்தத சொல்லவா, வருவத சொல்லவா, நாளைக்கு ஊர் சொல்லும் பேர் சொல்லவா, போராச ஏரோச உன் பொண்ணு லேசா. இவ்வளவு நேரம் பாடி இதைத்தான் சொல்ல வந்தாயா? அட மவராணி, இவளை பெத்து போடல்ல. நான் சொல்ற மண்ணுல கிடைச்ச பொண்ணு, பொண்ணுன்னா உனக்கு கண்ணு, இத பார்க்காம தூக்கம் வராதுன்னு சொன்னேன். உன் பொண்ணுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு மவராசா, சீக்கிரம் சொல்லுவேன். என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன், சொல்லம்மா. முந்தா நாளைக்கு உத்தியான வனத்துல கண்ணால சந்திச்ச கதை சொல்றேன் கேளு ராசா. திருச்சிது ரோசா. அப்படியாம்மா? நான் போவேன், பாட்டி பகுளம்மா வருவாங்க, கண்ணாலும் பேச மவராச சரியின்னு சம்மதம் சொல்லுங்க. மனம் போல மணவாள வருவாரு நாளே, நான் வந்த வேலே முடிஞ்சிது இனிமேலே, உன் கழுத்து மாலே கல்யாண மாலே. வணக்கம் அண்ணவா. வர வேண்டும். என்னை பகுள மாளிகா என்பார்கள். நான் எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த திருமணத்தில் எனக்கு பூரண சம்மதம். நான் அதை ஏற்க முடியாது. என்னப்பா சொல்கிறாய்? ஆமம்மா, சந்தித்த வேகத்தில் சிந்திக்க மறந்துவிட்டேன். ஆனால் நான் சிந்தித்த பிறகுதான் நான் எங்கே, ஆசைக்கிளி அவள் எங்கே, மன்னன் மகள் அல்லவா? ஓஹோஹோ தம்பி, நிறுத்து நிறுத்து, நாம் என்ன குறைந்து போய்விட்டோம்? அவளோ அரண்மனை வாசி, நானோ ஆசிரம வாசி. தகுதி இல்லை அம்மா. நாராயண, பழம் நழுவி பாலில் விழும் நேரம் சுவாமி. தங்களுக்கு தேவை செல்வம் தானே? அந்த பரமேஸ்வரனை பிரார்த்திப்போம், உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்த்து விடுவார். நாரதா, சீனிவாசனுக்கு இப்போதுதான் செல்வம் இல்லை,
ஆனால் இந்த கைலை வாசிக்கோ நாராயண பாபம். என் தந்தை பிரம்மதேவர் இருக்கிறார், ஜீவனை படைப்பவர், செல்வத்தையும் படைக்கலாம். கேள் நாரதா, அவசியம் இருக்கிறது என்று தேவைக்கு மீறிய தனத்தை சிருஷ்டிப்பதால் விளைவு எதிர்மாறாகும். பலன் என்ன? பொறுப்புள்ள தெய்வங்களே பொறுப்பை மறந்து மோசமான வழிக்கு முன்மாதிரி ஆகிறது என்று நாளை உலகமே தூற்றும் நாரதா. நாராயணா விடுங்கள், குபேரன் இருக்கும் போது நானே மறந்து விட்டேன். வரவழைங்கள் சுவாமி. குபேரா, பரமனுக்கும் பிரம்மனுக்கும் வணக்கம். ஆணை என்னவோ தேவைப்படுகிறது. யாருக்கு? ஸ்ரீனிவாசனுக்கு. எதற்கு? அவசரம் எதற்கு? பணம் கொடுத்தால் சாட்சி. நான் பிரம்மச்சாரியா? பெரிய இடத்திற்கு கடன் கொடுக்கும் வசதி இல்லை, மன்னிக்கவும். குபேரா, நான் சாட்சியம் இருக்கிறேன், சரிதானே? சரிதான். ஆனால் மூத்த மனைவி ஆத்திரத்தினாலே ஏதாவது விவகாரத்திற்கு வந்து. குபேரா, கையில் காசு இல்லாதவன் கடவுளானாலும் கதவை சாத்து என்ற லோகாயுதவாதியானி. ஆ சுவாமி, அந்த திருமகளையே அழைத்து வந்தால்? நீயே போய் அழைத்து வா. நானா? போகிறீரா இல்லை? இந்த சுவாமி, பேச்சுக்கு பேச்சு படி இடி என்று தீறி விடுகின்றீரே. நீர் என்ன பாம்பு பிறவியா? ஆத்திரம் வந்தால் ஆதிசேஷன் தான். உங்கள் கணவர் வேறு திருமணம் செய்து கொள்ள போகிறார், ஆகும் செலவுக்கு கடன் வாங்க சாட்சி கையெழுத்து போடவாரும் என்று நான் கூப்பிட வேண்டும், அதுதானே சுவாமி? ஆமாம் நாரதா, உன் கணவர் உன் கனிந்த பார்வைக்காக காத்துக் கொண்டிருப்பதாக சொல், கண்டிப்பாக வருவாள். என் கவலை கழிப்பில் முடியும். முதலில் இந்த கல்யாண தூதன் தலை தப்பட்டு. என்ன காதை கடிக்கிறேன்? பயமுறுத்தாதே, போய்விடுகிறேன். நாராயணன் நாராயணன். அம்மா அம்மா, தனலட்சுமி மாதா வணக்கம். நாரதா நலந்தானா? நான் நலமுடன் தான் இருக்கிறேன். நல்லதொரு நாடகத்தை பற்றி சொல்ல வந்தேன். என்ன நாடகம்? உங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைக்கும் இறைவன் உங்களுக்கு மட்டுமல்ல. யாரோ ஆகாசராஜனின் புத்திரி பத்மாவதியாம், அவளை திருமணம் செய்து கொள்வதாக முடிவும் செய்து விட்டார். அம்மா மாதா, நீங்களே பக்கத்திலிருந்து கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தி தர வேண்டும். நிஜமா? என் இத்தனை நாள் தபம் இன்று பலித்தது. அம்மா என்ன அது? அது நாடகமா? இது நாடகமா? இப்படி ஒரு வாய்ப்புக்காகவே நான் காத்திருந்தேன். வா நாரதா வா. நாராயண அம்மா, நான் வந்துவிட்டேன். நாராயண த்ரேதா யுகத்தில் ராவணனால் சிறையெடுக்கப்பட்டு 14 வருடம் துயரம் அனுபவித்து என்னை காப்பாற்றிய தியாகமங்கையே, வேதவதியாக அன்று கோரிய கோரிக்கை இன்று நிறைவேறியதா? அம்மா, துவாபர யுகத்தில் அன்னை யசோதையாக என்னை வளர்த்தாள். என் திருமணத்தை கண்குளிர காண வேண்டும் என்று துடித்தாள். அந்த குறை தீர்ந்ததா? பிரபு என் கடனை எப்படி தீர்க்க போகிறார் என்று தெளிவு படித்தேன். கலியுக முடிவு வரை வேங்கட மலையின் மீது வேங்கடேஸ்வரனாக நின்று பக்தர்கள் அர்ப்பணிக்கின்ற காணிக்கைகளை எல்லாம் செலுத்துவேன், சரிதானே? ஐயா குபேரா, பொழுது முடிந்து பொழுது போனால் பணம் பணம் என்று பிராணனை வாங்கக்கூடாது. அப்படி இருந்தால் வருவதையெல்லாம் வட்டிக்காக இந்த படியால் கொட்டி அளந்து உமது பெட்டியில் சேர்ப்பேன் ஐயா. சரிதான், இல்லை என்றால் என்னை படியால் இடிப்பாயே. குபேரா, சாந்தா ரிஷி சிங்கர் கல்யாண சந்தர்ப்பத்தில் நீ கோரிய கோரிக்கை இப்போது நிறைவேறியதா? நான் பிறந்த பையன் என்று பெற்றேன் தாயே. ஆஹா, கலியுக வரதா, கல்யாண வெங்கடேஸ்வரா, இந்த திருமண கோலத்தில் உங்களை காண கண் கோடி வேண்டும். Thank you.
நல்ல அறிவுரை. எழுதட்டுமா? கொடுமைக்கோர் வடிவமான இரணியனை கொலை நடுங்கும் முறையில் சம்ஹரித்தார் அந்த ருத்ர நரசிம்ம சுவாமி. பாவமே உருவெடுத்து வந்த அந்த ராட்சசனின் இரத்தத்தை பருகி பார்க்க பயங்கரமான அந்த நரசிம்மர் செய்வது இன்னதென்று கூட தெரியாமல் பொங்கி எழும் எருமலை போல் யாருக்கும் அடங்காமல் அலைகிறார். சுவாமி, இவன் நாராயணா, இன்னும் கோபம் தணியவில்லையா? இறைவன் நானே என்ற இரணியன் அழிந்தான். எல்லாம் இறைவன் என்ற பிரகலாதம் வாழ்கிறான் தங்கள் அருளார். நரசிம்மமாக வந்த நோக்கமே நிறைவேறிவிட்டது. உங்கள் கோபத்தை அடக்கி சாந்தமடையுங்கள் சுவாமி. சுவாமி, நாராயணா, நாராயணா, சுவாமி. நாரதரே, அங்க பிரதட்சணமா? இல்லை, நரசிம்ம பிரபாவம். விளக்கமாக சொல் நாரதா. சாந்தி அடையும்படி சொல்ல போனேன். ஆனால் சுவாமி என்னை தாங்குவானோ மாட்டானோ என்று கூட பாராமல் தூக்கி எறிந்தார் தோன்று விழுந்தேன். இதுதான் நடந்தது. நடந்ததை சொல்லிவிட்டேன். சொல்வது உங்கள் மானச புத்திரன் நாரதன். நாராயணா, நரசிம்ம கோபம் தணியவில்லையாமே? புரியவில்லையே. உங்களுக்கே புரியவில்லையா பரமேஸ்வரா? கோபத்தில் இருக்கும் நரசிம்மரிடம் குறும்பு செய்ய போய் தூக்கி எறிந்திருப்பார், குப்புற விழுந்திருப்பாய். மகேந்திரா, இனி நாம் எல்லோரும் போய் வேண்டிக் கொள்வோம், சுவாமியின் கோபம் தணியலாம். நமது வைத்தியர்களையும் வைத்திய சாலையில் போதுமான மருந்துகளையும் ஆயத்தப்படுத்தி வைத்து அப்புறம் போவது நல்லது. சாரதா, வைகுண்டத்திற்கே போய் தைரிய லட்சுமி பிரார்த்தனை செய்தால் பிரச்சனைகள் தீரலாமோ என்னவோ? அதுதான் நல்லது. வாருங்கள், போகலாம். தேவர்களே, கவலைப்படாதீர்கள். என் குடும்பத்தை நானே சரி செய்து கொள்ள வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என் சுவாமி அமைதி அடைச் செய்யும் வழி எது என்று இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது. இனி நான் அவர் அருகில் சென்று அவருடனே திரும்பி வருவேன். இந்த நல்வாக்குக்காகவே காத்திருந்தோம் நாங்கள். இனி எமக்கு பயம் இல்லை. பாராட்டுக்குரிய சாதனை புரிய செல்கின்ற எங்கள் தைரிய லட்சுமியை வாழ்த்துகிறோம். சென்று வென்று வருக. பதமும் ஆடுகின்றேன், பதமும் இன்றி நான் ஓடும் கயலென வடிவும் தாங்கி நின்றேன், மறை முழுதும் காத்து நின்றேன்.
இடமா பிருத்திவி என்னில் இருக்கு நீர் நிலங்களும் பாரமல்ல எனக்கு பிறவி மேவும் புவி முதுகில் வாங்கி கொண்டு நானும் சுமக்கலானே அந்த கூர்மம் என்பதிவனே போரை விளங்கத்தானே நீர்நிலங்களை குடையும் பன்றி நானே அதிக சீற்றமொடு தரணி ஏந்தி கொண்டு தாளமிசைக்கலானே புண்ணிய ரூபமான நானே சுரரீனத்தை உடனே அதன் செய்திடும் பரமகம் சன்னானே மரம் வீழ்ந்திடவும் அறை வாழ்ந்திடவும் சீரும் சிங்கம் நானே சினம் கொண்ட ரூபம் இங்கு இதுவே அகிலத்தை அளக்கும் பிள்ளை நானே மூன்று அடிதொட மூன்று லோகமுடு முடிந்திடாது தானே பலிமுடியில் பொருத்தினேனே அரசு பிடித்த கரந்தான் அரசரை பலிகள் கேட்ட கரந்தான் கள்ளமாக ஒரு ரத்த ஆறும் பொங்க சீரும் முனிவன் நானே பழிவாங்கும் கோபக்கனலே எடுத்த கரந்தான் என் சீதையை காத்து நின்ற கரந்தான் கடலை தாண்டி பத்து தலைகள் ஏற்றிருந்த அசுரன் சாயனானே கனைமழையும் தூவினேனே கரைந்து என் இசையினில் ஆசை மேவும் கிளியே அருள் நிறைந்த அருங்கீதை செப்பி விதி தன்னை மாற்றினேனே இருளினில் தழுவி காப்பதிவனே தருணம் பார்த்து இதமா உயிரினங்களில் அருளை பாய்ச்ச தரமா தடுக்கும் பேர் பொருந்துமா சாந்தி என்றுதானே இசைக்கின்ற சாந்த ரூபம் நானே மருள்தான் விட புத்த ரூபம் கொண்டு இம்சையை விளக்கினே இறை மீது எழுந்தே பாய்ந்தொரு பகையை போக்க நினைந்தே கையில் வாழழ கல்வி ரூபம் என கலியை தீர்த்தல் கடனே திருமூர்த்திகளின் அம்சமாயிருக்கும் இந்த அத்திமரம் அமுதத்தைப் போல
எமது சுயரூபங்களை எமக்கு மீட்டு தந்தது. வரப்போகும் காலத்தில் திருமூர்த்திகளும் இணைந்து தத்தாத்திரேயராக அவதரிக்கும் போது இந்த அத்திமர நிழலில் ஆசிரமம் அமைத்து நாடி வரும் அடியார்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்போம். குருநாதா, அது சரி. யார் அந்த தத்தாத்திரேயன்? சன்னியாசின்னா அவன்தான் சன்னியாசின்னு சொல்லிட்டு இருக்கானே. அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா இந்த சின்ன வயசுலயே சன்னியாச வாங்கிட்டு இருக்கான். வீட்டுல பெண்டாட்டி கழுத்து அறுத்திருப்பா, போக்கடம் இல்ல. நன்னா சொன்னேன். சம்சாரிக்கு வீட்டுல ஒரு சம்சாரம், சன்னியாசின்னா வெளியில ஒரே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளா? அதுக்குத்தான் போய் போட்டேனே ஒரு போடு. வேதமா சொல்றான், மழை காலத்து தவள மாதிரி வெக வெக. ஆமா சங்கர சாஸ்திரிகளே, முந்தா நாள் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், என் காதலி விழுந்தது, ஈயத்தை காய்ச்சி விட்ட மாதிரி அவ சொன்ன வேத பாடம். நாமெல்லாம் வேத வேதாந்தங்களை கரைச்சு குடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம கூப்பிட்டு கொஞ்சம் தட்சிணையை தாராளமா அள்ளி கொடுக்கணுங்கிற இங்கித ஞானம் கூட இல்லையே அவனுக்கு. எப்படி இருக்கும், மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருந்தா தட்சிணை எப்படி வரும்? செய்யறதே சரியா செய்யணும்னு ஒட்டையே ஒரு போடு. இருந்தாலும் அவனுக்கு இந்த அகம்பாவம் இருக்கலாமோ? என்ன போல கனபாடுகள் எதிர்க்க வந்தா பல்ல இழுச்சுட்டு போறானே தவிர ஒரு நமக்காரம் சொல்ல மாட்டேங்கிறானே. பெரிசா சொல்ல வந்துட்டியே, உங்களுக்கெல்லாம் குரு என்னையே மதிக்கல. எதுக்கையா மதிக்கிறது உங்களை? போட்டாலே ஒரு போடு. எப்படி என்னடா சொல்றா? என்ன சொல்றேனா, அப்போத்துல இருந்து பாக்குறேன், என்ன மதிச்சானா உன்ன மதிச்சானான்னு கத்துறீங்க. இதோ நம்ம குரு கிட்ட வச்சுக்க வேணா, போட்டுருவேன் ஒரு போடு. ஆ குருவே 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 நிலத்து மேல நடக்கிற மாதிரி ஜலத்து மேல நடக்கிறா. இவ துப்பிட்டான வருத்தப்பட்டனே. அவ குருவோட மகிமை போட்டே ஒரு போடு. பஞ்சாமி சாஸ்திரிகளே, நீங்க தானே எங்களுக்கெல்லாம் குரு. நீர் பிரயத்தனம் பண்ணி பாக்கலாம் இல்லையா? பிரயத்தனம் பண்ணி பாக்குறதாவது நான் ரொம்ப சுலபமா அக்கறை போய் சேர்ந்துருவேன். உமக்கு வாதாட தெரியுமே தவிர நீர் மேல் நடக்க தெரியுமா குருநாதா? என்ன நினைச்சுட்டாள்? நான் தான் குரு, குரு நான் தான், நான் தான் குரு, குரு நானே தான். சந்தேகம் இல்ல, இருந்தாலும் இருக்கு, உயிர் மட்டும் போகல. இனிமே இந்த பஞ்சாபிஷம் மார்க்க மாட்டான். அந்த தத்தாத்திரையன் எப்பேற்பட்டவன், அவனுடைய தகுடுதத்தை எப்படிப்பட்டதுன்னு வேத சாஸ்திரங்களை வச்சு மடக்கி ஒடுக்கி அடக்கி அவனை இந்த கிராமத்தை விட்டே ஓட வைக்கிற வரைக்கும் இந்த பஞ்சாமி பச்சை தண்ணி குடிக்க மாட்டான். ஏழு ஜென்மத்துக்கு வேண்டிய தண்ணி இப்ப குடிச்சுட்டல. போட்டே ஒரு போடு. என்ன கேட்க வந்தீர்கள்? வேதத்திலிருந்து சில ரகசியமான பிரச்சனை பற்றி கேட்க வந்தோம். தக்க பதில் சொல்லாவிட்டால் கிராமத்தை விட்டே விரட்டி அடிப்போம். சொன்னால் போகட்டும் என்று விட்டு வைப்போம். என்ன மௌனம், என்ன யோசனை? மூட்டை முடிச்சுகளை கட்டலாமா என்று யோசிக்கிறார் போல இருக்கிறது. அப்படியா? சரி, இது பற்றி நாளை பேசலாம். ஏ, நாளை வரை எதற்கு? நாளைக்குள் நான்கு வேதங்களையும் கரைத்து குடித்து விடுவாரோ என்னமோ. பார்க்க போகிறீர்களே? பார்க்கிறோம், வருகிறோம். செய்ய வேண்டியதை செய்கிறோம். போட்டே ஒரு போடு. பால்காரி சாமி, இன்று பண்டிதர்கள் உன்னிடத்தில் வேத மர்மங்களை பற்றி கேட்பார்கள். அதற்கு நீ தக்க பதில் சொல்ல வேண்டும். அது என்ன சாமி, சுட்டு போட்டா கூட இந்த கட்டைக்கு படிப்பு வராது. என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? பயமே நான் இருக்கிறேன். சாமி கூட இருந்தா ஊம கூட பேசுவான், நொண்டி கூட மறையேறுவான். சாமி நினைச்சா நடக்காதது என்ன இருக்கு? அந்த நம்பிக்கை உண்டா? என்கிட்ட இருக்கிறது அந்த நம்பிக்கை ஒண்ணுதான் சாமி. சந்தோஷம். Thank you.
பால்காரி, இப்போது அந்த கோடுகளை தாண்டி நடந்து வா. இப்போது சொல்லு, நீ யாரம்மா? பால்காரியா? காட்டு வாசி. இப்போது யார்? ஆதி வாசி. இப்போது? புலையருங்க. இப்போது? புழவர் மகள். இப்போது? வைஷிய மங்கை. இப்போது? சத்ரிய பெண். இப்போது? பார்ப்பன பெண். இவளா, இந்த பால்காரியா? போட்டேனே ஒரு போடு. எப்படியா இருக்கு? பால்காரியினு தூக்கி இருந்து பேசுங்களே. ஐயா, பால்காரங்க யாதவ குலம் என்ன? யாதவ குலத்துல வந்து பிறந்தாரே அந்த நாராயண, அவரு எங்க குலம். அவர் தொப்புள்ள பிறந்த பிரம்மா எங்க குலம். அந்த பிரம்மா உண்டாக்கின ரிஷிகளும் பரம்பரையும் எங்க குலம்தான். அவங்க வழிவந்த எல்லாருமே எங்க குலம்தான். உண்மையை சொன்னா உங்க அப்பனும் உங்க பாட்டனும் நீங்க எல்லாரும் எங்க குலம்தான். வெளிப்படையான உலக வழக்கத்தில் உள்ள அர்த்தத்தை தவிர அந்த ரங்க அர்த்தத்தை சொல்லுங்க. வேள்விகர்த்தா யார்? ஆன்மா. ஆர்வம். மனைவி. சமித்து. உடல். இதயம். வேள்வி மேடை. போட்டாலே ஒரு பொப். கூந்தல். தர்பை. வேதம். அக்னி. உள்ளம். கொடிமரம். லட்சியம். மெய். அகந்த என்பது மிருகம். தவம். அக்னி. சாந்தம். வேள்வி தட்சணை. வாக்கு. மந்திரம் சொல்பவர். உயிர். உச்சரிப்பவர். நயனம். தலைமை புரோகிதர். மனசு. பிரம்மா. கேட்பவர். அக்னிகள். போதுமா? ஆத்மாவே பிரம்மம் என்றால் தன்னொளி கொண்டது, நித்தியமானது, கண்ணுக்கு புலப்படாத அந்த ஆத்மாவின் வடிவமே பிரம்மம். வேத பண்டிதர்களே, ஸ்ரீ தத்த சுவாமி கண் கண்ட பரபிரம்மம். அன்னத்தை பழிக்காதே என்று வேதம் சொல்கிறது. அன்னஸ்வரூபமான இந்த பரபிரம்மத்தை நீங்கள் நிந்தித்தீர்கள், நிராகரித்தீர்கள், அவதூறு பேசினீர்கள். வேதம் எதையெல்லாம் விளக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதை செய்வதிலேயே மூடப்பிடிவாதத்துடன் இருக்கிறீர்கள். உன் சுவாமி அந்த நாராயணனே தான். வித்யாலட்சுமியின் அருள் பிரசாதம் பெற்ற நீங்கள் இன்றிலிருந்து எல்லா தர்மங்களுக்கும் மூலமான வேத பொருளின் சக்தியை உலகத்துக்கு சொல்லுங்கள். தெளிவு பெற்றேன் மாதா, தெளிவு பெற்றேன். கருடா, ஏதோ எதிர்பார்க்கிறாய் போல் இருக்கிறதே. எதிர்பார்க்கிறேன் சுவாமி. உம்மிடம் யார் எது கேட்டாலும் கொடுத்து விடுகிறீர்கள். பிரபுவுக்கு தொண்டு புரியும் அடியேனை மறந்து விடுகிறீர்கள்.
சுவாமியை மணமகனாக பெற்று அந்த கல்யாணம் நீயாக நடத்தத்தானே நீ விரும்புகிறாய்? கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்த பொழுது அக்னி தூதனாக பெறப்படுத்தது முதல் அது ஒன்றுதானே தாயி அடியனுடைய கோரிக்கை. விரைவிலேயே சந்தான லட்சுமி அருள் வழங்க பூதேவி உன் மகளாக அவதரிப்பாள். திருமாலே உன்னை அணுகி மணமகனாக அருள் தருவார். சரிதானே? தன்யனானே. கஸ்தூரி திலகம் லலாட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் ச கலயம் கண்டே ச முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ. அப்படி அல்ல நெஞ்சுக்குள் நிறைந்திருந்து நினைவாக நீ மலர்கிறாய். பைந்தமிழ் பாமாலை சூட்டுகிறேன். ஏற்றுக்கொள், என் இதய கீதம் அல்லவா? அம்மா கோதை, யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய்? காந்தனுடன். காந்தனா? ஏகாந்தமா இருக்கிறாய்? யாரையும் காணவில்லை, யாரம்மா அது? அதோ அந்த ஸ்ரீகாந்தனுடன். ஸ்ரீகாந்தனா? கண்ணனா? அந்த கல்வந்தா, அந்த கல்வந்தா என் உயிர், என் உடல், என் உணர்வு அத்தனையும். அந்த ஆழிமழை கண்ணனுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். அவன் இல்லை என்றால் நானும் இல்லை. அவன் அவன் என்கிறாய், நல்ல வேளை. அவனை மணந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லவில்லையே. கோதை மணப்பதாக இருந்தார் அந்த கண்ணனை தான் மணப்பான். ஏன் அப்படி சிரிக்கிறீர்கள்? நடக்க கூடாதா? கண்ணனுக்கு நீ பிடிக்காதா? கோதை, பைத்தியமா உனக்கு? கண்ணன் இல்லை என்றார் இந்த கோதை பைத்தியமே ஆகிவிடுவார். கோதை, கண்ணன் மனம் கவர வழி என்ன தெரிந்தால் சொல்லுங்கள் சுவாமி. புரியாத பெண்ணே, அவரை அடைவது அத்தனை சுலபமா? அவர் அலங்கார பிரியர், அழகை ஆராதிப்பவர். ஆயிரம் கோடி மன்மதனும் அவர் கால் தூசிக்கு இணையாக முடியாத மோகன சுந்தர வடிவம். அந்த தெய்வம் எங்கே? மானிடப் பிறவிகள் நாம் எங்கே? அவரை நீ கைப்பிடிக்க முடியுமா? கல்யாணம்தான் செய்து கொள்ள முடியுமா? ஏன் முடியாது என்று பார்க்கிறேன். அவர் அழகை ஆராதிப்பவர், அலங்கார பிரியர் இல்லையா? ஆமாம் ஆமாம். அது சரி, கோகுலத்தில் கோபியர்கள் எல்லாம் அவர் மனதை கொள்ளை கொண்டார்களே. கொள்ளை கொண்டார்கள். ஆனால் எப்படி கொள்ளை கொண்டார்கள்? அவர்கள் காட்சாயினி விரதம் இருந்தார்கள் அம்மா. ஆனால் நானும் அந்த விரதம் இருந்தால் திவ்யமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆனால் இருக்கட்டும், நான் விரதத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல நாள் பாருங்கள். நாளைக்கு மார்கழி மாதம் நாளை ஆரம்பமாகிறது. மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் சொல்லி இருக்கிறாரே கிருஷ்ண பரமாரா. ஆனால் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமான பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.
சம்பங்கி, செண்பகம், ரோஜா, சாமந்தி, உனக்கு பிடித்த துளசி, மனத்துக்கு மல்லிகை, மனோரஞ்சிதம், மகிழம் அத்தனையும் தொடுத்து மாலை சூடி கொண்டையும் போட்டுக் கொண்டிருக்கிறேன். கொண்டை என்றால் வழக்கமான பின்புற கொண்டை இல்லை, பக்க கொண்டை. கோபியர் கொஞ்சம் ரமணா, உன்னை மயக்குவதற்குத்தான் இந்த புதிய கொண்டை. இதை போட்டுக் கொண்டதற்கு 2 ஜாமம் ஆயிற்று. அழகா இருக்கிறேனா? இந்த ஸ்ரீபாதம், இந்த ஸ்ரீசூர்ணம், இந்த அலங்காரத்தில் என்னை பார்க்க வேண்டுமே. பார்த்தால் அப்படியே அள்ளிக்கொண்டு போய்விடுவாய். ஆமாம் கண்ணா, வா கண்ணா, வா. உனக்காகத்தான் வாழ்கிறேன். வருவாயா மாட்டாயா கண்ணா? கிருஷ்ணா, கிருஷ்ணா. உனக்காக அழுது என் கண்ணீரும் வற்றி போய்விட்டது. காத்திருந்து காத்திருந்து சலித்து விட்டேன். உன் மனம் கல்லாக இருந்தால் நான் கனிய வைப்பேன். அம்மா கோதை, பெருமாளுக்கு சூட்ட கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பூ மாலைகளை நீ சூடி எடுத்து இப்படி குடையில வைக்கலாமா? அபச்சாரம் இல்லையாமா? இது பாவம் இல்லையாமா? அப்படியாப்பா, எனக்கு தெரியாதே. பைத்தியக்கார பெண்ணே, சமயத்துக்கு நான் வந்ததனால் சரியாய் போயிடுச்சு. சற்று தாமதித்து வந்திருந்தால் இந்த மாலையை எடுத்துக்கொண்டு போய் சுவாமியின் திருமேனியை அலங்கரிக்க கொடுத்திருப்பேனே. எவ்வளவு பாவம் செய்திருப்பேன் அம்மா, எவ்வளவு பாவம் செய்திருப்பேன். ரங்கா அம்மா கோதை, இது மாதிரி ஆசை உனக்கு இன்றுதான் தோன்றியதா? இல்லை, எத்தனையோ நாட்களாக நான் முதலில் மாலையை அணிந்து பிறகுதான் அதை கூடையில் வைக்கிறேன். அப்படியாம்மா, இவ்வளவு நாளும் நீ சூடி பிறகுதான் கொடுக்கிறாயா? என்றால் இத்தனை நாளும் நீ சூடி கொடுத்த மாலைகளையா? படபத்திர சாயிக்கு ஹரிஹரி, 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 ஹரிஹரி. ரங்கா, 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 ரங்கா. ஐயோ கோதை, இப்படி செய்யலாமா? ஏன் செய்தாயம்மா? சூடிய மாலைகளை சுவாமிக்கு கொடுப்பதை போன்ற பாவம் வேறு ஏதாவது உண்டா? என் நெஞ்சு விடுத்து விடும் போல இருக்கிறது அம்மா. என் சுவாமி கருணாமூர்த்தி அம்மா, தவறு செய்தால் தண்டிக்கவும் தயங்காத கண்டிப்பும் உள்ளவர் அம்மா. பாவிகளுக்கு பரிவு காட்ட அவன் ஒரு நாளும் உடன்பட மாட்டான் அம்மா. நீ செய்த தவறுக்கு என்ன தண்டனை தரப்போகிறானோ பயமாயிருக்கிறது அம்மா. என்னால் பொறுக்க முடியாதே, உன்னை தண்டித்தால் பொறுக்க முடியாது அம்மா. ரங்கா, ரங்கா, ரங்கா. ராணி, விஷ்ணு சித்தா, பெரியாழ்வார் சுவாமி. சுவாமி ரங்கநாதா, எளிய நீ நிலத்தை தேடி வந்த இறைவா, என் நிறைவா சரணம், சரணம். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன். இனி போய் வேறு ஒருவன் தனக்கு பணிந்து நிற்பேனா சுவாமி? காலமிழாமல் கண்ணீரும் இல்லாமல் உடல் சோர்ந்து நிற்கிறேன் சுவாமி. அம்மா கோதை, இனி பயமல்லையம்மா, பகவானே வந்துவிட்டார். சுவாமி, நடக்கக்கூடாதது நடந்து விட்டது. அது சரி, அந்த பூ மாலைகள் எங்கே? சுவாமி, எந்த மாலைகள்? கோதை சூடிய பூ மாலைகள் எங்கே? கோபி காதீர்கள் அம்மா, சுவாமி கவனித்து விட்டாரம்மா. சுவாமி, இந்த சிறிய தவறுக்காக. உங்கள் கோதை செய்தது சிறிய தவறா? இல்லை சுவாமி, இல்லை, பெரிய தவறுதான். அது என் கோதையின் தவறல்ல, அவள் பேதை. சுவாமி, இந்த ஒரு தடவை அவள் முகத்தை பார்த்து மன்னித்து விடுங்க. அறியாத பேதை.
அப்படி செய்யக்கூடாது என்று நான் சொல்லியிருக்க வேண்டும். சொல்லவில்லை, அது என் தப்புதான். அம்மா கொஞ்சம் எப்படி இருமா சுவாமி? ஆஹா, பூச்சரம் இதுதான். இதுவும் கோதை சூடிய பூச்சரம் தான். ஐயோ, பார்த்து விட்டாரம்மா. சுவாமி சுவாமி, அதை தொடாதீர்கள், போட்டு விடுங்கள், என்னை சபித்து விடுங்கள் அந்த பாபத்திற்காக. ஆனால் ஆனால் என் கோதையை மட்டும் சபித்து விடாதீர்கள் சுவாமி, சபித்து விடாதீர்கள். விஷ்ணு சித்தரே, இதயபூர்வமான பக்தி மட்டும் இருந்து விட்டால் உபச்சாரம் ஏது அபச்சாரம் ஏது? எழுந்திருங்கள் சுவாமி. என் கோதையை தாங்கள் மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை சொல்லும் வரை தங்கள் திருவிடைகளை விடமாட்டேன் சுவாமி, விடமாட்டேன். நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா, வண்டமால் வரையே குடையாக மாறிகாத்தவனே மதுசூதனா. என் கோதையை மன்னித்து விட்டேன், சரிதானே? விஷ்ணு சித்தரே, நான் சொல்வதை அமைதியாக கேளும். கோதையின் அழகு என் இதயத்தை தான் கவர்ந்தது. அவள் செய்த பாவை நோன்பு என் ஆத்மாவையே கொள்ளை கொண்டது. அதனால் கடித்து சபரி நல்கிய பழமோ சுவைத்தது உண்டு, அணிந்த நின் குமரி தரும் பூவும் ஏற்றது உண்டு. கடித்து சபரி நல்கிய பழமோ சுவைத்தது உண்டு, அணிந்த நின் குமரி தரும் பூவும் ஏற்றது உண்டு. அன்பரே, யுகம் ஒரு கோடி நில்றேன், இந்த அரிய பாக்கியம் போல் வாழ்வும். அன்பரே, யுகம் ஒரு கோடி நில்றேன், இந்த அரிய பாக்கியம் போல் வாழ்வும். மலர்ந்தாட கண்டே நாமமது மகளை சகல தேவதைகளின் முன்னிலையிலே ஸ்ரீரங்கத்திலே மனம் புரிந்து கொள்வதாக தீர்மானித்திருக்கிறோம். ஆலய அர்ச்சகர்கள் பல்லக்குடன் வருவார்கள். அதில் சூடி கொடுத்த சுடற்கொடியை, திருப்பாவை பாடிய செல்வியை என் ஆண்டாளை மணமகளாக அலங்கரித்து அழைத்து வாருங்கள். மாங்கல்ய தந்து நானேனா லோக கல்யாண ஹேதுனா, கண்டே பத்னாமி சுபகே செஞ்சீவசரதஸ்யதாம், மாங்கல்ய தாரண முகூர்த்தஸ்து முகூர்த்தோ அஸ்து. வெற்றிகளுக்கெல்லாம் ஆதாரமான விஜயலட்சுமியின் அற்புதமான வரலாற்றை தொடங்க பிள்ளையார் சொல்லி போடு. நாரதரே, ஆஹா, போடுகிறேன். பிரம்மதேவா, தேவலோகம் திணறுகிறது. அந்த மகிஷாசுரன் என்ன வரம் கேட்க இந்த கொடிய தவம் புரிகிறார்? இந்திரா, ஆதிக்கவாதிகள் கடமையாக தவம் புரிந்து வரம் கேட்டு வாங்கி வழங்கியவரையே விரட்டுகிறார்கள். விளைவுகள் என்னாகுமோ? வரம் தருவதில் வரம்பு கிடையாதா? வரம்பு வைத்தால் இந்திரலோகம் மட்டுமல்ல, படைப்பில் உள்ள அனைத்தும் ஆதாரம் தவறி எரிந்து சாம். வாக்கு வந்தால் சந்திக்கலாம். வம்புக்கு வருகிறானே. நானும் கூட வருகிறேனே, பாருங்கள் தந்தையே. இத்தனை காலம் தாழ்த்தி வருகிறீர்களே பிரம்மதேவா. சரி, எனக்கு முதலில் மரணம் இல்லா வரம் தாருங்கள். யாசகம் கேட்பதில் கூட ஒரு கம்பீரமான அணுகுமுறையை கடைபிடிக்கிறாயே. அபிப்பிராயம் தேவையில்லை. அப்படி சொல்வேனா? நான் உன் கட்சிதான். நீ இவ்வளவு கடும் தவம் செய்து கூட அசைந்து கொடுத்து கண்ணெடுத்தும் பார்க்காத என் தந்தையிடத்தில் உன் பெருமைகளை எடுத்து பேசி மகிஷாசுரமன் அவனுக்கு ஏன் வரம் தரக்கூடாது என்று வற்புறுத்தி இழுத்து வந்தேன். அப்படியா? இதை முன்பே சொல்லக்கூடாதா? உங்களை மிரட்டி விட்டேனே. வேண்டியவன் நீ தூற்றுவாய், நான் போற்றுவேன், வழக்கம்தானே. தந்தையே, இனிமேல் தாமதிக்காமல் மகிஷாசுரன் கேட்ட வரத்தை அப்படியே தந்துவிடுங்கள். ஒரு விஷயம், ஒரு விஷயம். மகிஷாதிபா, சாவில்லாத வரம் வேண்டும் என்கிறாய், அது அவசியம் உனக்கு. யார் கையால் நீ சாகக்கூடாது அதை கூட விபரமாக விளக்கமாக சொல்லிவிடு. ஐயானால் இந்த விவரங்களை நம்பவே கூடாது. உங்களை நம்புகிறேன். நீர் நமது கட்சி,
நல்ல அறிவாளி. நான் என்ன கேட்க வேண்டும் நீங்களே சொல்லுங்க. இந்த தேவர்கள் கையால் சொல்லும், கந்தர்வர் கையால் பிறகு, கருடர்கள் கையால் அடுத்து, யட்சர்கள் கையால் அதற்கடுத்து, கிண்ணரர் கையால் அதற்கு மேல், கிம்புருஷர் கையால் இன்னும், உலகத்தின் சகல புருஷர்களின் கையால் என்று சொல்லட்டுமா மகிஷா? சொல்லும், சொல்லிவிடும். பெண்ணின் கையால் என்று கூட? ஓ, உனக்கு பெண் என்றால் பயமோ? பட்டியலில் அதையும் சேர்த்து விடலாம். என்ன நாரதரே, அவர்கள் அவலைகள், அவர்களால் என்ன என்ன செய்துவிட முடியும்? பிரம்மதேவா, கணக்கிலிருந்து இந்த பெண்களை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற அனைவராலும் அனைத்தாலும் சாவே இல்லை என்றவரம் பாருங்கள். சீக்கிரம் வரங்குடுங்கள் தந்தையே. தந்தோ நாரதரே. நாராயண, நடக்கட்டும். சிரிப்பு சில சிரித்தா சங்கீதம், நீ சிரிப்பது அப்பா சங்கநாதம். ஏதோ நாரதரே, இரண்டு அர்த்தத்தில் இனி என்னிடம் பேசவே கூடாது. பேசினால்? பேசினால் நான் பேச மாட்டேன், என் கதை பேசும். வருகிறேன். நாராயண. யானையை விழுங்கக்கூடியவன் கட்டரும்பை விழுங்கப் போய் அது தொண்டையில் மாட்டிக்கொண்டு செத்தால் எப்படியோ அப்படி இருக்கிறது உன் பிழைப்பு. நாரதரே, இது புகழுரையா இல்லை இகழுரையா என்று புரிந்து கொள்ள முடியவில்லை உமது பேச்சிலிருந்து. நட்பு முறையில் சொல்கிறேன். சரி, வரம் வாங்கியவன் என்ன செய்வான்? சொல்லும். வாளுக்கும் வலிமைக்கும் வேலை தருவான். அந்த இந்திரனை அழைத்து வெற்றி கொள்வான். ஆதிக்க வெறியை நிலைநாட்டுவான். ஆசைகளை அலைய விடுவான். அந்த ரவி மன்மதனின் சிங்கார சங்கீத நாட்டிய ரசனைக்கு தன்னையே தருவான், லோகத்தில் முழுகுவான். அதை விட்டு மானிடர்களை நீ இதை முன்பே சொல்லியிருக்க கூடாதா? போகும் காலம் வந்தால்தானே சொல்ல முடியும். பார்த்தீரா பார்த்தீரா, மறுபடியும் இரண்டு அர்த்தம். மேலே போக வேண்டிய காலம் ஐயா. சரி, இப்பொழுதே புறப்படலாம். வாரும் வழிகாட்ட. என்ன நாரதரே, சொர்க்கத்தை பற்றி என்னிடம் கதை இழந்தீரா? எங்கே அந்த இந்திரனையும் காணவில்லை, அவன் சுந்தரிகளையும் காணவில்லை. உன் அட்டகாச சிரிப்பே உன்னை அடையாளம் காட்டிவிட்டது. வருபவன் ஒரு முரடன் என்று ஓடி போயிருப்பார்கள். நான் யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள அந்த ரம்பை மேனகை ஊர்வசி அவர்களாவது வருவார்களா? என்னையா, ஆடல் மங்கையரான மேனகை ஊர்வசியை பார்க்க பிரம்மச்சாரி எனக்கே பிடிக்கவில்லை. ஆனந்தம் பிறப்பது பெண்மையின் பார்வையில், பேசும் கருவிழிகளில், உயிரனும் வீணையில், உணர்வனும் விரல்கள் மீட்டி மீட்டி பாட்டினை இசைத்திட அந்த ரதி மன்மதனின் சிங்கார நாட்டியம் இருக்கிறதென்று உனக்கு சொல்லி இருப்பதை. ரதியும் மன்மதனுமே வர அதற்கென்ன? உயிரனும் வீணை, உணர்வனும் விரல்கள். பலே நாரதனே, மன்மதா, ரதி, முனிவரே சொல்லிவிட்டார், விளக்கமாக ஆடுங்கள். மதனும் மயிலும் பழகும் பயிலும் கலை விளக்கம்,
இதில் இளமயக்கம் மதனும் மயிலும் பழகும் பயிலும் கலை விளக்கம் இதில் இளமயக்கம் சித்திர மேடையில் சிற்ப மண்டபத்தில் சித்திர மேடையில் சிற்ப மண்டபத்தில் கழுவி கொள்ளத்தான் இளம் பருவம் ஆடிடும் தோணம் மதனும் மயிலும் பழகும் பயிலும் கலை விளக்கம் இதில் இளமயக்கம் கட்டில் கிளியொடு காணும் கவிதையோ இதழொடு எழுதிட தேனும் சிந்துதே கட்டில் கிளியொடு காணும் கவிதையோ இதழொடு எழுதிட தேனும் சிந்துதே எடுக்க துடிக்குதோ பருவ வந்ததோ தனிமையில் கொதிக்க கதிக்க நேர்ந்ததே எடுக்க துடிக்குதோ பருவ வந்ததோ தனிமையில் கொதிக்க கதிக்க நேர்ந்ததே கொஞ்சிட சபலம் தரும் அந்த மாதிரிதான் காதல் சங்கமம் மதனும் மயிலும் பழகும் பயிலும் கலை விளக்கம் இதில் இளமயக்கம் பழமோடும் பாலோடும் விளைந்தது கொடியோ விடாது மீட வருகை என்றது இடையோடும் இதழோடும் பொன்மையில் உருக இன்ப கற்பனையும் இதயம் கண்டது பழமோடும் பாலோடும் விளைந்தது கொடியோ விடாது மீவிட வருகை என்றது இடையோடும் இதழோடும் பொன்மையில் உருக இன்ப கற்பனையும் இதயம் கண்டது யௌவனத்தில் செம்மானை கொஞ்ச இளநெஞ்சு ஊஞ்சலாடுதே யௌவனத்தில் செம்மானை கொஞ்ச இளநெஞ்சு ஊஞ்சலாடுதே நாளும் நாளும் தோன்றுதே இனிய சொப்பனம் இதுவரும் கலையின் சங்கமம் ஒடியனே நீ எதற்கு போடாப்பாலே பொன்னழகே வாராய் பூவிதழால் முத்தங்கள் போதை தரத்தாராய் மகிஷா பாவ இவள் பாடுவாள் ஆடுவாள் பள்ளியறை பதுமை அல்ல இன்பத்தின் எல்லை வரை நீ சென்று பார்க்க விரும்பினால் இன்பத்தின் முடிவு எதுவென்று இனங்காட்டி புரிய வைக்க வேறு பெண்கள் யார் முகவர் என்ன மும்மூர்த்திகளின் தேவியர் ஆனந்த சௌந்தரிய லகரி போன்ற லட்சுமி சரஸ்வதி பார்வதி மூவர் போதுமா மூவரே போதும் ஆனால் அவர்களை வசப்படுத்துவதற்கு இந்த முரட்டுத்தனம் மட்டும் உதவாது காலை கையை பிடித்தாவது உன் அன்பை ஏற்பதற்கு நிறுத்தும் இனி பொறுப்பதற்கில்லை மூர்த்திகளின் தேவியர் கீர்த்தி பெற்ற மகிஷனுக்கு நாராயணன் நாராயணன் பிரம்மா அன்று உன்னை கோரியின் உயிரை பணைய வைத்து தவம் செய்தால் காலம் தாழ்த்தி நீ வந்ததற்கு காரணம் உன் சரஸ்வதியும் அவள் சங்கீதமும் என்று இப்போதுதான் புரிகிற மகிஷா பிரம்மா என்ன அழகு நான்முகன் அதிர்ஷ்டக்காரன் புன்னகை ஒன்று உன் பொன்முகத்தில் மின்னலனத் தோன்றிய நெஞ்சை அள்ளட்டுமே நான் மீட்டும் வீணையாக வா தலைவா பொன்னார் வேணியனே புலி தோலைந்தவனே ஆடிய பாதத்தை நாடி வந்தேன் வா மகிஷா நீ என் பக்தன் அல்லவா அந்த கலைவாணியை நீ ஏன் கவர்ந்து சென்றாய் இல்லையே கவர்ந்து செல்லவில்லையே சிரித்தேன் பிரம்மனை எதிர்த்தேன் அவர் மறைந்தார் எடுத்து வந்தேன் தவறான செயல் உன் போன்றவனுக்கு இது தகுமா அப்படியா கலைவாணியின் கடாட்சம் கௌரவம் என்று நினைத்தேன் தவறென்றால் விட்டுவிடுகிறேன் எனக்கு ஒரு வரம் வேண்டும் தருகிறேன் கேள் மரணமில்லாத வரம் ஏற்கனவே இருக்கிறது
ஒருவேளை யுக்தி உள்ளவன் இந்த சக்தி உள்ளவனை தாக்க வருவதாக வைத்துக் கொள்ளும். என் ரத்தம் தரையிலேயே சிந்தும். நான் சிந்திய ரத்தத்திலிருந்து ஒவ்வொரு துளியும் ஒரு மகிஷாசுரனாக எழுந்து வரும் வரம் ஒன்று போதும். தந்தை கேட்டதை தருவீர் என்று தெரியும். என்னடா சங்கரா, வரம் தருவது போல் தந்து எம்மை வாழ வைக்கும் தெய்வமாக நடித்து தந்திரமாக எமது அசுரர்களை அழித்திருக்கிறாயாமே, உண்மைதானா மகேஷா? மன்னவா என்று சொல். இந்த சின்னவனை இனிமேல் நம்பாதே, கொஞ்சம் பொறு. சங்கரா, தெய்வங்களிலே உல்லாச தெய்வம், பத்தினியால் கால் பிடிக்க பாம்பனை மேல் பள்ளி கொண்ட பெருமாள் என்பவன் நீதானா? அப்பாவிகளான எங்கள் அசுரரை அழிக்க அழகான மோகனியாக வந்து மோசம் செய்து அமிர்தமெல்லாம் தேவர்கள் விழுங்க ஊழல் புரிந்தாயாமே, நினைவிருக்கிறதா? ஊழல் புரியும் கலைக்கு முன்மாதிரியாக நடந்த உன்னை நான் நினைத்தால் விழுங்கி ஏப்பம் விடுவேன். ஆமாம், நீ தாயில்லாமல் பிறந்தவனாமே. பாவம், தாயில்லாமல் பிறந்தவனுக்கு தாரம் எதற்கு? எதற்கு? இரவின் கொடுமை நீங்கு பொழுது விடியாதா? அமைதி இழந்த தாய்மார்களே, பொழுது விடிந்தால் தொல்லைகள் தொடங்கிவிடும். விடியாமலே செய்துவிட்டால் செய்யலாம், ஆனால் சூரியனையே சுட்டரிப்பான் அந்த மகிஷன். பிரச்சனைகளின் பிடியில் நாங்கள் தவிப்பதும் கேட்பவனின் அந்தரங்கம் அறியாமல் அவர்கள் வரம் கொடுப்பதும் முடிவு நன்கு அமைய நீ தலையிடுவதும். நாராயண ஜெகன் மாதா, முன்பு நீங்கள் மகா உத்தமியான அனுசுயா தேவியை பரிசோதித்து பார்க்க நிர்வாண பிக்ஷை கேட்க சொன்னீர்கள். அன்று அந்த உத்தமியின் மௌனமான வேதனை இன்று உங்களை சிறைப்படுத்தியது. அதை விட்டு மகேஸ்வரன் கொடுத்த வரத்தாலோ அந்த மகிஷாசுரன் வல்லமையாலோ இந்த அநியாயம் நடக்கவில்லை. இது என்ன அபிப்பிராயம் தாயே? நாரதா, மகிஷாசுரனை ஒழிப்பதற்கு வேறு வழியே இல்லையா? ஏன் இல்லை? இருக்கிறது. ஆனால் எனக்கு அதற்கு எந்த விஷயம், ஏன் தயக்கம்? நான் மகனே, ஒரு உத்தமியை சோதிக்க நாம் கூட போனோம் அல்லவா? சத்தியத்தை சோதிக்க போட்ட நாடகம்தான். போட்ட வேஷத்திற்கு தண்டனை உண்டே. நாடகம் போடுவதும் நடிக்க வைப்பதும் நல்ல பல நீதிகளை எடுத்து சொல்லத்தானே. அதற்கட்டும் இன்றைய சிக்கலை தீர்க்க வழி காண்போம். சோதிக்க துணிந்த மூன்று சக்திகளும் சாதிக்கு இணைந்து செயல்பட்டால் அதற்கு வழி செய்யத்தான் மகிஷனுக்கு நீங்கள் வரம் கொடுக்கையில் அதில் பெண்களை சேர்க்காமல் யாராலும் மரணமில்லாத வரம் கேட்க சொன்னேன். இனி முப்பெரும் சக்திகளும் இணைந்து விஜயலட்சுமியாக அவதாரம் செய்து போர் தொடங்கினால் வெற்றி நிச்சயம். சக்திகள் இணையட்டும். நாராயணன்,
அம்மா விஜயலட்சுமி மாதா வெற்றியை தருக. அந்த பெண் உன்னை ஆணாகவே மதிக்கவில்லை. எப்படி? மனுஷம் என்றால் எருமை கடா. கடாவுக்கு தெரியுமா சிங்கத்தின் வீரம் என்று சொன்னாள். மீசை இருந்தால், ரோஷம் இருந்தால், வீரம் இருந்தால் உடனே வரச் சொல் என்று கூட சொன்னாள். அதோ மறுபடியும் முழக்கம் என்று அலங்காரம் குலையாமல் நின்றால் நானும் உன்னை பற்றி அந்த முடிவுக்குத்தான் வர வேண்டும். என்று என்னை மிரட்டாதே. நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்றால் உன் வலிமையை அங்கு காட்டு. காட்டுகிறேன். மகிஷா, என்ன திருமூர்த்திகளையும் அன்னை மூவரையும் அவமானப்படுத்தி உனக்கு அந்திம காலம் நெருங்கி விட்டது. துணிவிருந்தால் தடுத்துக்கொள். Ha ha ha!
தாயே கலைவாணி, குருவும் சீடனும் அமர்ந்து உணர்வும் கருத்தும் ஒன்றுபட்டு சுவையான சுந்தர காவியத்தை உருவாக்கினோம். இதற்கு நீயே மங்கள வாழ்த்து பாடி சந்திர சூரியர் உள்ளவரை வாழச்சி. சௌபாக்ய சௌசீல்ய வரதான நிருபமே ஆதி லக்ஷ்மி தேவித்தே மங்களம், ராஜ்யாதிகாராதி வைபவோன்னதி கர்த்ரி கஜலக்ஷ்மி ஹே தேவங்களம். தானியம் ச க்ஷீரம் ச சம்வர்த்தயசி தேவி தான்யலக்ஷ்மி தேவி தே மங்களம். தன கனக சத்வஸ்து வாஹனோன்னடி கரே தனலக்ஷ்மி ஹே தேவி தே மங்களம். பயமோ